என் பேர் அர்ச்சனா. நான் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வந்து கோவிட் செவிலியரில் பணிபுரிந்த செவிலியர்களில் நானும் ஒருத்தி. நாங்கள் வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக வேலையில் இருந்து லாஸ்ட் இயர் வந்து டிசம்பர் 31 வந்து எங்களை வந்து நைட்டோட நைட்டாக எந்த ஒரு முன்னறிவின்றி வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்திட்ட பலகட்ட போராட்டங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி எந்த ஒரு முடிவும் வராததுனால நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து நாங்கள் அணுகினோம். அப்போ அங்கே உள்ள ஜட்ஜையா வந்து எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து மெரிட் பேஸில் தான் எங்களை எடுத்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து இவங்களோட வேலையை மீண்டும் தரணும்னு சொல்லி ஐயா தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இதுக்காண்டி தான் நாங்கள் வந்து நேத்துல இருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கும். ஆனாலும் இது சம்பந்தமாய் கவர்மெண்ட் சைட்லேருந்து அரசாங்க சைட்லேருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அவங்க வரல, இன்ன வரையே வரல. அதுக்கப்புறம் என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா நேற்று நைட்ல இருந்து ஆம்புலன்ஸ் கூட ஒண்ணுமே இல்லைங்க சார். ஸ்டாஃப் நர்ஸா இருக்கிற எங்களுக்கே இந்த ஒரு நிலைமைனா அப்புறம் இது இந்த அரசாங்கத்தை நாங்க என்னன்னு சொல்றதுனே எங்களுக்கு தெரியல. காலையில இருந்து நிறைய பேர் கிடினஸ் ஆகுறாங்க. ஏஎன்சி பிஎன்சி டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஒரு ஆம்புலன்ஸ்ல 4 பேர் ஏத்தி போறாங்க. ஆம்புலன்ஸ் இல்லாததுனால ஆட்டோல ஒருத்தவங்களை அனுப்பணும். இந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.